டைரக்டர் செல்வராகவன் டைரக்ஷன்ல ஆக்டர் தனுஷ் நானே வருவன் படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. இந்துஜா ரவிச்சந்திரனும் எல்லியவராமும் இந்த படத்துல ஃபீமேல் லீடுல நடிக்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணிருக்காரு. ஷூட்டிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு படத்தோட பின்னணி வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்டர் தனுஷ் இந்த படத்துல டியல் ரோல்ல நடிச்சிருக்காரு. ஹீரோ வில்லன் இந்த ரெண்டு கேரக்டர்லயுமே ஆக்டர் தனுஷ் தான் நடிச்சிருக்காரு. ட்விட்டர்ல நானே வருவன் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல இருந்தது. எதுக்காக அப்படின்னு செக் பண்ணும் போது பாத்தீங்கன்னா சில அப்டேட் நானே வருவன் படத்துல இருந்து கிடைச்சிருக்கு. நானே வருவன் படத்தோட சினிமா டிராக்கர் சில பேர் பாத்துருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னும் டீசரை கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் கேப்பீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டீசரோட பிஜிஎம் ஸ்கோரை யுவன் சங்கர் ராஜா ரொம்பவே சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது போக நானே வருவேன் படத்தோட டீசரை செப்டம்பர் 11 தேதியும் படத்தை செப்டம்பர் 30 தேதியும் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பொன்னியின் செல்வன் படத்தையும் செப்டம்பர் 30 தேதி ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் கொடுத்துட்டாங்க. சோ நானே வருவேன் படம் அக்டோபர் 4 தேதியும் ரிலீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டையும் சில பேர் கொடுத்திருக்காங்க. ஆனா அபிஷியலா எந்த ஒரு அப்டேட்டையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் அப்டேட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத. இது போக ஆக்டர் தனுஷ் டைரக்டர் வெங்கியட்லூரி டைரக்ஷன்ல வாத்தி படத்திலையும் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல கேப்டன் மில்லர் படத்திலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.